தெலுங்கானா ஸ்டாலின் தன்னை தமிழராக காட்டிக்கொண்டு தமிழகத்தில் அரசியல் செய்து வருவதாக தமிழர் முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதியமான், திமுக தலைவர் ஸ்டாலின் தெலுங்கர் என்றும் அவர் தன்னை தமிழராக முன்னிறுத்தி கொண்டு தமிழகத்தில் போட்டியிட்டு இனவாத ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அந்த மாநிலத்தை சாராத அந்தந்த மாநில மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்காத ஒருவர் அந்த பகுதிகளில் வேட்பாளராக நிற்கக்கூட முடியாத சூழலில் தமிழகத்தில் மட்டுமே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் முதலமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாய வலையை உருவாக்கி தெலுங்கர்களின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தமிழரா அல்லது தெலுங்கரா என்பது குறித்த விவாதம் புதுவெளியில் நடைபெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் அனைவரும் தமிழர் தலைமையிலான கூட்டணிக்கு தங்களின் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்றும், தெலுங்கராகிய ஸ்டாலின் தமிழர் என்ற போர்வையில் அரசியல் களமாடுவது அவமானத்திற்குரியது என தெரிவித்த அவர், தன்னை தெலுங்கராகவே அறிவித்துக் கொண்டு தேர்தலில் நிற்கட்டும் என்றும், அவர் வெற்றி பெறுவதை நாங்கள் எந்த விதத்திலும் ஆட்சேபிக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழர் முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு இருந்திருக்கு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து யாரும் ஒரு பேசப்படாத ஒரு பேசு ஊழலாகவே ஆகாத இன ஊழலை எதிர்த்து ஒரு அரசியல் கருத்தை விதைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இங்கு வந்து தமிழர் அல்லாதவர்கள் தமிழர் என்ற போர்வையில் அரசியல் செய்கிறார்கள். அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் போர்வையில் அரசியல் செய்து கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சியை பிடித்து இந்த இனத்திற்கு கெடுதல் செய்ததோடு மட்டுமல்லாமல், இப்போது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள் தமிழர் போர்வையில் தமிழ் இன நானும் தமிழன் என்ற வகையில் அரசியல் செய்கிறார். அதை நாங்கள் கேள்விக்குட்படுத்துகிறோம். கருணாநிதி ஒரு தெலுங்கர் என்று அவர் மறைவின் போது தெலுங்கு ஊடகங்கள் அத்தனையும் வெளிப்படுத்தின. இன்னும் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு தமிழர்களை இவர்கள்தான் தலை தூக்கி நிறுத்துவது போல இங்கே வந்து ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இங்கே ஆட்சிக்கு கூட வரட்டும், தவறில்லை. அவர் சொந்த அடையாளமான தெலுங்கர் இன அடையாளத்தை சொல்லிவிட்டு, நான் இன்ன சமூகத்தை சார்ந்தவன், என் தாய்மொழி தெலுங்கு என்று சொல்லி அவர் ஆட்சிக்கு வரட்டும், அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு இன வேறுபாடு இன துவேஷம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு இனத்தை ஏமாற்றும் வகையில் நானும் தமிழன் சொல்லி என்று ஏமாற்றி இந்த இனத்திற்கு முதல்வராக வர நினைப்பது மிக கொடுமையான செயல். அந்த செயலை தமிழர் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. தமிழர் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே திமுகவை எதிர்த்து, இந்த இன ஊழல் செய்கின்ற திமுகவை எதிர்த்து பரப்புரை செய்யும் தமிழர் கட்சிகளுக்கு, தமிழர் தலைமையிலான கட்சிகளுக்கு, அதிமுக, தினகரன், நாம் தமிழர், இப்படி எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், இன ஊழல் செய்கின்ற திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள் என்பதே எங்களுடைய முதன்மை பரப்புரையாக இந்த தேர்தலில் இருக்கும். நன்றி. முன்னாள் முதல்வர் கலைஞரின் மறைவின் பொழுது தெலுங்கு ஊடகங்கள் அனைத்தும் கலைஞர் தெலுங்கர் என தங்களின் ஊடகங்களில் ஒளிபரப்புவதை நினைவு கூர்ந்த அவர், கருணாநிதி தமிழர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என எம்ஜிஆர் விடுத்த அறைகூவல் மறைந்து போனதையும் நினைவு கூர்ந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான தெலுங்கர்களின் கைகளில் மட்டுமே சிக்கியிருப்பதாகவும், இதில் தமிழர்கள் ஏமாந்து போவதாகவும் வேதனையுடன் கூறிய அவர், ஸ்டாலின் தமிழரா தெலுங்கரா என்கின்ற வாதம் அனைத்து ஊடகங்களிலும் இடம்பெற வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழர் தலைமையில் உருவாகியுள்ள கூட்டணி அது எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கே தங்களின் வாக்குகளை தமிழக மக்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இது தொடர்பான விவாதங்களில் ஈடுபட விரும்புபவர்கள் பொதுவெளியில் தன்னுடன் விவாதிக்கலாம் என்றும், ஸ்டாலின் தெலுங்கர் என்பதற்கான ஆதாரங்களை தான் முன்வைக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக மக்களிடையே ஜாதி இன பேதங்களை உருவாக்கி அதில் அரசியல் குளிர் காய்ந்து வருவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த மனிதருடைய தாயும் தந்தை தமிழ் மொழியை பேசுபவர்களோ அவரே தமிழர் என குறிப்பிட்ட அவர், தெலுங்கு மக்களோ அல்லது இன்ன பிற மொழி மக்களோ தமிழகத்தில் வாழ்வதோ அல்லது தமிழக அரசியலில் ஈடுபடுவதோ எவ்வித தவறும் இல்லை என்றாலும், அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதை போல் ஸ்டாலினும் தன்னை தெலுங்கர் என்பதை ஒற்றுக்கொண்டு அரசியலில் ஈடுபட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்மணி, பொதுச் செயலாளர் அதியமான், துணைத் தலைவர் சேகர், துணை பொதுச் செயலாளர் குமார், குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் அழகேசன், சென்னை மாவட்ட செயலாளர் பாவா, சென்னை மாவட்ட தலைவர் கல்னியப்பன், துணை பொருளாளர் பாலாஜி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்.